வணக்கம் நண்பர்களே, என்னுடைய அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புதிய புத்தாண்டின் நாள்களிலையும், அதாவது ஒவ்வொரு வருஷத்துலையுமே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வருடப்பிறப்பை வந்து செலிப்ரேஷன் பண்ண மாட்டேங்க, தைத்திங்கள் திருநாளை தான் வந்து ரொம்ப அதிகமாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பேங்க. ஸோ ஒவ்வொரு இது மாதிரி நாட்கள்லையும் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நாம் நமக்கான ஒரு சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது லைஃப்பில் ஒன்று விட்டு குறிக்கோளை வச்சுக்கோங்க. நீங்கள் அடைய விரும்புகிற இலக்கு வந்து எதாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை உச்சிக்கு மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். கீழே நிச்சுட்டு அங்கே போகணும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்படி போகணும் அப்படின்றத தானாக உன்னுடைய எண்ணங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அதாவது நீங்கள் அவ்வளோ தொலைவு டிஸ்டன்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, நமக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வழியாக நாம் என்ன பண்ணணும், ஏறி போயிட்டே இருந்தங்க அப்படின்னா அந்த ரீச் ஆகிற பிளேஸை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல, கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து போய் ரீச் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் துரோகம் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருமே அவங்கள நினச்சி எக்காரணத்தை கொண்டும் வருத்தப்பட்டு படாதீங்க. அவங்க துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய அந்த நம்ம அவங்க மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை வந்து அவங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதற்காக நீங்கள் வந்து அவங்கள நினச்சிட்டு இது பண்ணிட்டாங்களே நினச்சிட்டு நம்மளோட லைஃப்பை நம்மளுடைய ஃபிசிக்கல்ஸை எதுவுமே வீக் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டாங்களா, சரி நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய கோல்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த ரீச்சை போய் அடையலாம். அதாவது நாம் வந்து ஒரு பிளேஸுக்கு போய் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து மற்றவங்களுடைய அவமானம் இழிச்சொல் அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமிதமான உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய துரோகன்றதை நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க செய்கிறது, ஸோ அது வந்து உங்களுடைய லைஃப்பை போய் ரீச் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு திறவுகோலாக வந்து உங்களுக்கு அமையும். ஸோ எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய கோலை ஃபோக்கஸ் பண்ணுறதில் எண்ணத்தை மட்டும் சரியாக வைங்க, கண்டிப்பாக அந்த கோல் நடந்தே ஆகும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதாவது ஒருத்தர் இந்தியாவிலிருந்து பாம்பே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க போக வேண்டிய இடம் ஸ்ட்ரெயிட்டாக பாம்பே கிடையாது, அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டாப் என்ன அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணுமே வழியே அங்கே போய் சேர்கிறதுக்கான வழி அது நீங்கள் போக போக அது என்ன ஆகும், உருவாக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஃபீல்டுலையுமே ஃபஸ்ட்டு இறங்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பாதை வந்து கண்டிப்பாக வழிவிடும். ஸோ இது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அனைவருக்குமே நன்றி, பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.